ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 6/6/2023 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்த வருடம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தித்தி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை தித்தி அதிகாலை 3:44 வரைக்கும் இருக்குது. அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி தித்தியானது வந்து விடுகிறது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் 2:03 வரைக்கும் இருக்கும். அதனை தொடர்ந்து உத்திராட நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில் 4:23 வரைக்கும் கொடுத்துருக்கா. அதனை தொடர்ந்து சுப்ரம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 8:00 முதல் 9:00 வரை நல்ல நேரம், மாலை 5:00 முதல் 6:00 வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு வச்சுக்கலாம், ஜோதிட தகவல்னு வச்சுக்கலாம், என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா மலையப்பன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, சமயோஜித புத்தியை பெற யாரை வணங்க வேண்டும், அதாவது கிரகம், கடவுள் மற்றும் ஸ்லோகம் ஆகியவற்றை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த நேயர் கேட்டிருக்கார். சமயோஜித புத்தி அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏதோ ஒரு பிரச்சனையான ஒரு நேரம், அந்த நேரத்திலே அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது ஒர்க் ஆகணும், அதன் மூலியமாக அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு எந்த கிரகம் நமக்கு துணை புரிய வேண்டும்னு அவர் கேட்குறார். இது வந்து பிரச்சனைன்னு மட்டும் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கான்னு சொன்னால் எக்ஸாமினேஷன் டைமில் சரி அவர்களுக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது தோணணும் இல்லையா. அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கா, ஒரு வேலைக்காக ஒருத்தர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும் பொழுது அந்த இன்டர்வியூவில் அவன் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக அந்த பாயிண்டாக பதில் சொல்லணும் இல்லையா, அந்த ஸ்பார்க் அப்படிங்கிறது மைண்டில் தோணணும் இல்லையா, அதற்கு எந்த கிரகம் துணை புரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புத்திகாரகன் என்றே கொடுத்திருப்பார்கள், அது புதன்தான். அந்த புதனுடைய அருள் இருந்தால்தான் நமக்கு அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது வரும். ஒருவருடைய ஜாதகத்திலே புதன் என்பவர் வலிமையாக இருந்துவிட்டாலே அவர் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய திறனை பெற்றவராக இருப்பார். இது அடிப்படையிலேயே பார்த்தோம்னா இந்த புதனை ராசிநாதனாக கொண்ட, அதாவது புதனை அதிபதியாக கொண்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கும் சரி கன்னியா ராசிக்காரர்களுக்கும் சரி, அல்லது மிதுன லக்னத்திலே பிறந்திருந்தாலும் அல்லது கன்னியா லக்னத்திலே பிறந்திருந்தாலும் அல்லது லக்னத்திலேயே புதனை கொண்டிருந்தாலும் அல்லது புதனுடைய நட்சத்திரமாகிய ஆயில்யம் கேட்டை ரேவதியிலே பிறந்திருந்தாலும் இவர்களுக்கு இந்த புதனுடைய பலம் என்பது இயற்கையிலேயே இருக்கும். அதே நேரத்தில் ஜாதகத்திலும் அந்த புதன் கிரகமானது வலிமை பெற்றிருக்க வேண்டும். அந்த புதனை பிரார்த்தனை செய்து கொள்வதன் மூலமாக நமக்கு சமயோஜித புத்தி என்பது கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு தான் இந்த புதனுடைய தானியமாகிய அந்த பச்சை பயிருன்னு சொல்கிறா இல்லையா, இந்த பச்சை பயிரை வந்து முளைக்கட்டி தண்ணியில் ஊற வச்சு முளைக்கட்டி ஸ்ப்ரவுட்ஸ்ன்னு சொல்கிறா இல்லையா, அதை சாப்பிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி துளசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, புதன்னு சொன்னாலே நமக்கு பெருமாள் ஞாபகத்துக்கு வந்துடணும். அந்த புதனுக்குரிய அந்த புஷ்பமாக அந்த துளசி புஷ்பம் அப்படின்னு சொல்கிறார். அந்த துளசி அப்படிங்கிற அந்த துளசி தளத்தினை ஒரு நாளைக்கு சும்மா ஒரே ஒரு தளத்தினை மட்டும் நம்ம துளசியை சாப்பிட்டு வந்தாலே நமக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது அதிகரிக்கும். இதனால தான் நமக்கு பெருமாள் கோயிலில் அந்த துளசியை பிரசாதமாக தரா. அந்த பிரசாதத்தினை நாம் சாப்பிடும் பொழுது, அந்த துளசி தளத்தினை சாப்பிடும் பொழுது எந்த விதமான பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய அந்த வலிமையானது, அந்த திறனானது நமக்கு இயற்கையிலேயே கிடைக்கும். இது புதன் கிரகத்தினுடைய வலிமை. அதே மாதிரி கடவுள் யாரை சார் நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேய சுவாமி நமக்கு நினைவிற்கு வந்துவிட வேண்டும். ஆஞ்சநேய சுவாமின்னு சொன்ன உடனே நமக்கு சுந்தரகாண்டம் ஞாபகத்துக்கு வர்றது. அவர் அங்கே போய் பிராட்டியை பார்த்துவிட்டு பிராட்டியை பார்த்துட்டேன்னு சொல்லி ராமர்கிட்ட வந்து சொல்லணும் இல்லையா, அப்படி சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி கம்பர் அழகாக விளக்குவார் இல்லையா. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், சொல்லின் செல்வர் என்று அனுமனுக்கு பெயர் அப்படின்னே சொல்லுவார். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அவர் அங்கேருந்து வந்துட்டு இருக்கும் பொழுதே இவன் பார்த்தானா இல்லையா அப்படிங்கிற அந்த பதபதப்பு ராமருக்கு இருக்குங்கிறதுக்காக எடுத்த உடனே எப்படி சொல்கிறார்,
கண்டனன் கற்பினு கனியை கண்களால் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமி சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார். நான் கண்டனன், நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். முதல்ல எடுத்த உடனே அந்த கதையெல்லாம் சொல்லாமல், நாங்கள் இங்கேருந்து அப்படியே தென் திசையை நோக்கி போனோம், ராமேஸ்வரத்துக்கு போனோம், அங்கே போய் நின்னா கடல் பெருசாக இருந்தது, நான் அப்புறம் ராமநாமத்தை ஜபம் பண்ணேன், நான் வந்து கொஞ்சம் விஸ்வரூபம் எடுத்தேன், நான் பறந்து போனேன் அப்படின்லாம் பெருசாக கதையை நீட்டிச்சுட்டு இருக்காமே டக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்கிறார் இல்லையா, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ராமருக்கு ஒரு சந்தோஷம். பார்த்து விட்டேன் எப்படி, கண்டனன் கற்பினு கனியை அப்படின்னு சொல்கிறா, கற்பினு கரசியை, அந்த கற்பு கரசி கற்போடு தான் சீதை இருக்கிறாள் அப்படிங்கிறது அடுத்த வார்த்தையில் சொல்கிறார். அதே மாதிரி அப்புறம் எப்படி சொல்கிறார், கண்களால், என்னுடைய கண்களால் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஆக அந்த சொல்லின் செல்வன், அந்த புத்தி, அந்த புத்திர் பலம் அப்படிங்கிறத கொடுக்கறது நம்ம ஆஞ்சநேய சுவாமியுடைய ஸ்லோகத்திலே சொல்லுவோம் இல்லையா, அந்த புத்திர் பலத்தை கொடுப்பது ஆஞ்சநேய சுவாமி. ஆக ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதன் மூலமாகவும் நமக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது அதிகரிக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லுங்களே சார் அப்படின்னு சொல்லும் பொழுது, பிரக்யா தட்சிணாமூர்த்தி என்று அவருக்குரிய ஒரு ஸ்லோகமானது உண்டு, அந்த ஸ்லோகத்தினை இந்த மாணவர்கள் உச்சரித்து வரலாம். அந்த ஸ்லோகத்தினையும் நான் இப்போ சொல்கிறேன், அதையும் கூட நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் பிரக்யாம் பிரயச்ச ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவார். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் பிரக்யாம் பிரயச்ச ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவா. பிரக்யா தட்சிணாமூர்த்தி என்று பெயர். பிரக்யே என்று சொன்னால் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த நேரத்திலே நமக்கு என்ன பாயிண்ட் தேவையோ அந்த பாயிண்ட் நம்மளுடைய மூளையிலே உதிக்க செய்யக்கூடிய அந்த பிரக்யை தரக்கூடிய அந்த வலிமையானது இந்த ஸ்லோகத்திற்கு உண்டு. ஆக இந்த பிரக்யா தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தினை சொல்லி வழிபடுவதன் மூலமாகவும் நம்முடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த சமயோஜித புத்தி என்பது அதிகரிக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.